வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. திஸ் இஸ் சுகந்தி சிவாஜி ஃப்ரம் தஞ்சாவூர் பிராண்ட். இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரூப் டூ மெயின்ஸ்க்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டெய்லி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு உண்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், குடியரசு தேர்தல் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் இன்றைக்கு உண்டான மோட்டிவேஷன் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளோட ஆள் மனதில் இருந்தாலே போதும். ஓகேவா? அந்த ஆள் மனசில் அந்த சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே எது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளோட விடாமுயற்சியோடு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சக்சீட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் லைனோட இன்னைக்கு உண்டான செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பைலிங்குவலாக ப்ரொவைட் பண்ணுங்கள், தமிழ் பிடிஎஃப் கொடுங்க, இங்கிலீஷ் பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ பிடிஎஃப் கொடுக்குற இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக நான் கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணும்போதே நோட்ஸாக சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், குடியரசு தேர்தல் அப்படிங்கிறது ஜூலை மாதம் நடைபெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, தட் இஸ் குரூப் டூ மெயின்ஸில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அது எப்படி எழுதணும், அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அகாடமியிலே டாஃப் அகாடமியிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் குடியரசு தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது 2022 எப்படி நடந்தது. ஓகேவா? இதோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவோட முதல் குடிமகன் யாரை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடியரசு தலைவர். ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த தலைவர், குடியரசுத் தலைவரோட தேர்தல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூலை 18 நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஓகேவா? இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா யார் வந்து வெற்றி பெறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமதி திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த தேர்தலில் வெற்றி அடைகிறாங்க. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவராக அவங்க தான் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி அவங்க பொறுப்பேற்றாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். ஓகேவா? ஸோ இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 அன்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் யார் எலெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நம்மளோட கரண்ட் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? இதுதான் இதோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க பிரசிடென்ட்டாக வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பழங்குடி இனத்தை சேர்ந்த முதல் பெண்மணியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல் குடியரசுத் தலைவர் என்ற சிறப்பு பெருசது பழங்குடி இனத்தை சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பிளேஸை வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஷி மேட் அ ஸ்பெஷல் பிளேஸ், தட் இஸ் ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு அப்படிங்கிறது தான் ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? இவங்க இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 14 குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க 14 குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. இப்போ 15வது குடியரசுத் தலைவராக யார் எலெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு அவங்கள தான் என்ன பண்ணியிருக்காங்க 15 குடியரசுத் தலைவராக என்ன பண்ணியிருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவங்களோட பிக்சர் இதுதான். இந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த குடியரசுத் தலைவர், 14 குடியரசுத் தலைவரை யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூலை 24 2022 என்னன்னா அவங்களோட பதவிக்காலம் முடிவுக்கு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, அடுத்த குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிற தேர்தலை நடத்தினாங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்மளோட அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லப்பட்ட ஒரு விதி, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசியலமைப்பு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 62 Class 1 சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 62 Class 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குடியரசுத் தலைவர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பதவிக்காலம் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த குடியரசுத் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இவரோட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அந்த குடியரசுத் தலைவரை வந்துட்டு நம்ம அதுக்குண்டான எலெக்ஷன், தட் இஸ் தேர்தலை வந்து நடத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு விதி 62 Class 1 சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 62 Class 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ்பிரேஷன், அவங்களோட ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டாக எலெக்ட் பண்ணதுக்கு உண்டான எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர்டிக்கல் நம்பர் 62 Class 1. ஓகேவா? ஸோ 14 குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த், அவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது ஜூலை 24 2022 வந்து அவரோட பதவிக்காலம் முடியோட இருக்கிற அந்த சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது ஜூலை 18 2022 வந்து நடைபெற்றது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா?
இதோட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 62(1). ஓகேவா? ஸோ இதனால தான் 15வது குடியரசுத் தலைவராக தேர்தல் செய்வதற்குண்டான தேர்தல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா July 18 நடைபெற்றது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க, இந்த மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு விதி, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு விதி Article No. 54, அதாவது சரத்து 54 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் பண்ணுறது யாரோ வந்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க, தட் இஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இது எந்த விதியின் அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் விதிகள் 1952 விதிப்படி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரை வந்துட்டு தேர்தல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ரூல்ஸ் 1952 படி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரசிடென்டியல் எலெக்ஷன் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதன்படி தான் இந்த தேர்தல் ஆணையம் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தலை வந்துட்டு July 18 கண்டக்ட் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்குண்டான வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறத எப்போ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு June 15 என்ன பண்ணியிருக்காங்க, வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது என்னன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் ஆஃப் நாமினேஷன், அதாவது வேட்புமனு தாக்கங்கிறது ஃபைல் ஆஃப் நாமினேஷன் அப்படிங்கிறது June 15, 2022 என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ June 29, 2022 பார்த்தீங்கன்னா வேட்புமனை தாக்கல் செய்யக்கூடிய கடைசி தேதியை அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைல் ஆஃப் நாமினேஷன் அப்படிங்கிறது எந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா June 29, 2022 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைல் ஆஃப் நாமினேஷன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா இந்த வேட்புமனு தாக்கலை பரிசீலனை செய்கிறதுக்கு எந்த டேட் பார்த்தீங்கன்னா June 30 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் ஆஃப் நாமினேஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு உண்டான டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா June 30 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வாபஸ் பெறுவதற்கு உண்டான டேட் எது, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 2. ஓகேவா? ஸோ July 2 வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட் July 18 தேர்தலுக்கான தேதி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. July 18 வந்து தேர்தல் அடைந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேல அதோட வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது என்றைக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா July 21 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா 15வது குடியரசுத் தலைவராக மிஸ்ஸஸ் திரௌபதி முர்முவை என்ன பண்ணியிருக்காங்க, எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் படி Article 54 படி 54 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவரை தேர்தல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன ரூல்ஸ், என்ன விதியின் அடிப்படையும் பார்த்தீங்கன்னா 1952 உள்ள குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை அதோட விதிகளை பின்பற்றி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரை தேர்தலை வந்து நடத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு Article 62 படி என்ன சொல்லுது, 62 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இவங்களோட பதவிக்காலம் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்துட்டு பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அடுத்த குடியரசுத் தலைவருக்கு உண்டான தேர்தலாக பண்ணலாம்னு சொல்கிறதா என்னென்னா அந்த சரத்து 62. ஓகேவா? ஸோ இதில் 16வது குடியரசுத் தலைவருக்கு உண்டான தேர்தல் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வரவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ ஷீ ரெப்ரசன்ட் நேஷ்னல் டெமோக்ரஸி அலைன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக யாரை நிறுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பார்ட்டிகளையும் சேர்ந்த அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த ஒரு காமன் மேனாக யாருன்னா திரு யஷ்வந்த் சின்ஹா அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போனண்ட் நாமினியாக என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 99.12% வந்து எவ்வளோனா ரிஜிஸ்டர் ஓட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு பாக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திரௌபதி முர்முங்கிறவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க, யஷ்வந்த் சின்ஹா அப்படிங்கிறவங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்த வாக்கு எண்ணிக்கை நம்ம திரௌபதி முர்முக்கு பார்த்தீங்கன்னா 676,803 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் எதிர்கட்சி தலைவராக இருக்க அந்த பொது வேட்பாளராக இருக்க யஷ்வந்த் சின்ஹாவுக்கு எவ்வளோ பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 380,177 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஓகேவா? இதில் வாக்கு சதவீதம் வாக்கு பார்த்தீங்கன்னா 64.3% பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் திரௌபதி முர்முக்கும், 35.97% பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது
மிஸ்ஸஸ் திரௌபதி முர்முக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,90,000 பேர் 96,000 வாக்குகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வாக்கு வித்தியாசத்தெலாம் என்ன பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக வந்து தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க குடியரசுத் தலைவராக ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசிடென்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம பாலிட்டிலே பார்த்துருப்போம், இந்த குடியரசுத் தலைவரை வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக நடக்கிற இந்த பாராளுமன்றம், இந்த லோக்கல் எலெக்ஷன் நடக்கல, உள்ளாட்சி தேர்தல் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வாக்கெடுப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ மக்கள் நாம் எலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ டைரெக்டாக பீப்புளே வந்து எலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசிடென்ஷியல் எலெக்ஷனுங்கிறது மாறுபட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக லோக்சபா ராஜ்யசபாவில் உள்ள எம்பி செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏ செலக்ட் பண்ணுற அந்த மாதிரி எலெக்ஷன் மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மெத்தட் ஆஃப் எலெக்ஷனும் இதுவும் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு விதிகள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ 54 என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவரோட தேர்தலை பற்றி சொல்லுது. ஓகே, 54 என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவரோட தேர்தல், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது சொல்லுது. 55 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட தேர்தலை வந்து எப்படி நடக்கணும், நடைமுறையை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 55 அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சரத்து 56 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தலைவரோட பதவிக்காலம், தட் இஸ் குடியரசுத் தலைவரோட பதவிக்காலமை பற்றி சொல்லுது. த டெனியூர் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 56. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 57 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கான மறு தேர்வு முறை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது 58 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 57 பார்த்தீங்கன்னா ரீஎலெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது ஆர்டிகல் 57 சொல்லுது. ஓகேவா? ஸோ 58 என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ ஒரு பிரசிடென்ட் ஆகும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு சொல்றதுதான் 58. ஓகேவா? ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த பதவியிலும் வகிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும், 35 வயது வந்து நிறைவடைந்தராக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹி ஷுட் ஹாவ் அ சவுண்ட் மைண்ட். ஓகேவா? ஸோ அவருக்கு வந்துட்டு மனநிலம் வந்துட்டு என்ன வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசிக் குவாலிஃபிகேஷனாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட தகுதிகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதை எப்படி வந்து குடியரசுத் தலைவரை வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற முறைகளை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 55 சரத் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து எப்படி நடக்கணும், மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவரை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது நேரடி வாக்கெடுப்புனா கிடையாது. இது வந்து என்னென்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு குடியரசுத் தலைவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தேர்வு செய்கிறாங்க. ஓகேவா? இந்த மறைமுக வாக்கு வந்து யாரெல்லாம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு தேர்வு குழுமம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, தட் இஸ் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த எலக்ட்ரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தட் இஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தட் இஸ் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆஃப் லெகஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெகஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், தட் இஸ் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி புதுச்சேரியில் உள்ள தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை மெம்பர்ஸும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெல்லி புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரியிலையும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மெம்பர்ஸும் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால ஒரு தேர்வு குழுமம் சொல்லுவாங்க, தட் இஸ் எலக்ட்ரல் காலேஜ் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு, ஒரு ஒற்றை வாக்கு மூலம், தட் இஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்டெரக்ட் மறைமுக தேர்தல் மூலமாக தான் என்னென்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு விருப்பமான பிரசிடென்ட், தட் இஸ் ரெண்டு பேர் நாமினேட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரௌபதி முர்மு இருக்காங்க, நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எலக்ட்ரல் காலேஜில் உள்ள மெம்பர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ப்ரியாரிட்டி பேசிக்கில் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ப்ரியாரிட்டி பேசிக்கில் அவங்க வந்து ஓட்ஸ் வந்து போல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் மினிமமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்துட்டு நீக்கிட்டு அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து கரண்ட்டாக இருக்கிற அந்த மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் என்னென்னா ஒற்றை வாக்கு மூலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு கேண்டிடேட்க்கு 50+1% அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரல் கோட்டா வாக்கெடுப்பு நடக்குதோ, தட் இஸ் 51% ஆஃப் ஓட்ஸ் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவராக என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா?
ஸோ இதுதான் என்னன்னா இதுக்கு உண்டான கண்டென்ட். ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 55 பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் காலேஜ் மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் உள்ள மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட்ஸ் அதாட் இஸ் டெல்லி யூனியன் டெரிட்டரிஸ்னு சொல்லக்கூடிய புதுச்சேரி இதில் உள்ள மெம்பர்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் வோட் தட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் வோட் அண்ட் மீன்ஸ் இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக பிரசிடென்ட் அப்படிங்கிறத எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தேர்தல் நடத்தினதில் இந்த 2022 நிலவரப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 776 தட் இஸ் 776 தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 4033 எம்எல்ஏக்களும், ஓகேவா? ஸோ கலைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 90 எம்எல்ஏஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இவங்களை நீங்களாக 4033 வந்து எம்எல்ஏஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏக்களோட வாக்கு மதிப்பு அப்படிங்கிறது மாநிலத்திற்கு மாநிலம் என்னாகும் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு தொகுதின்னு இருந்துச்சுன்னா அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த தொகுதியில் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ எந்த மாநிலம் வந்து அதிகமான பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து வாக்கெடுப்பு வித்தியாசமாக இருக்கும். கம்மியான பாப்புலேஷன் உள்ள அந்த ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா வாக்கு அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாப்புலேஷன் வைஸ் என்னென்னா வாக்கு மதிப்பு அப்படிங்கிறது வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த தேர்வு குழுமத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்கு பார்த்தீங்கன்னா 108431 வாக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு கடைசியாக வந்து 543,316 வாக்கு பெற்றவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெற்றவங்கள அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம திரௌபதி முர்மு வந்துட்டு இதில் 200,000 வாக்குகள் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வாக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்கெடுப்பு, ஏன்னா அங்கே வந்து என்னென்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஹையராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 208 வாக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் 8 இருக்குது, சிக்கிமில் பார்த்தீங்கன்னா 7 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேலிட் போட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 176 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷில் 8, சிக்கிமில் தட் இஸ் லோயஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க, மக்கள் தொகையில் குறைந்த மாநிலம் அப்படிங்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 7 வாக்குப்பதிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இந்த மேப்பில் ஒன்றும் இல்லை, எந்தெந்த ஸ்டேட்ஸில் எவ்வளோ எவ்வளோ வாக்குகள் வந்துட்டு போல் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த மேப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன் தி ஹோல் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 18 நடந்துச்சு. 14வது குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா திரு ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க. அவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஜூலை 24, 2022 வந்து முடிய போணுச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, சரத்து 62 படி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த தேர்தல் அப்படிங்கிறத நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 62 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூலை 18 என்ன பண்ணுறாங்க, தேர்தல் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த விதியின்படி நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1952 குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு உண்டான விதியை பின்பற்றினா இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு உண்டான தேர்தலை நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 16வது குடியரசுத் தலைவருக்கு உண்டான தேர்தல் இப்போ கரண்ட்டாக எப்படி நடந்தது, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் எம்பிஸ் எவ்வளோ ஓட் பண்ணாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் சொன்னோம். ஓகேவா? ஸோ ஆன் தி ஹோல் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் வந்து கண்டிப்பாக அதை பைலிங்குவலில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.